வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். லாக்டவுன் ஓரளவுக்கு கை கொடுத்ததாகத்தான் பார்க்கணும், நிச்சயமாக அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா எந்த தருணத்திலும் லாக்டவுன் வர வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் WHO ரொம்ப சிம்பிளான அறிவுரைகளை கூறியிருந்தார்கள். இப்ப வந்து WHO பத்தி பேசினா எல்லாரும் வந்து ஐயோ WHO என்னப்பா, அவங்க வந்து சைனால நடந்ததெல்லாம் மறைச்சிட்டாங்க பேசுவாங்க. இது நம்மளுக்கு அது புரிதல் இல்லாதனாலதான் அப்படி பேசுறோம். WHO வந்து ஒரு நாட்டுக்குள்ளால சென்று அங்க இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து படிக்க முடியாது. WHO வந்து ஒரு நாடு அழைத்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்குள்ளால செல்ல முடியும். அந்த நாடு என்ன டேட்டா கொடுக்குதோ அந்த டேட்டா வச்சுதான் அவர்கள் அட்வைஸ் வெளியிட்டு ஒரு ஹெல்ப் சென்டர் எல்லா நாடுகளுக்கும் இப்ப கூட அவர்களுடைய வரிசையாக அறிக்கைகளுக்கும் பார்த்து நடந்தால் நிச்சயமாக நாடுகளுக்கு அதே போல ஸ்டேட்டுகளை நல்லதாகத்தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். இதுல முக்கியமாக என்னவென்றால், 9 மணிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் நீங்க நிறுத்த போறாங்களாமா, இன்டர்டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் கிடையாதாமா? இதுல நான் கேட்க போறது, 9 மணிக்கு கொரோனா தூங்க போயிருன்னு அமைச்சர்கிட்ட யார் சொன்னது, இல்ல டிஸ்ட்ரிக்ட வந்து கொரோனா தாண்டாதுன்னு யார் சொன்னது, இது புரிய மாட்டேங்குது எனக்கு. அதே மாதிரி தளர்வுகள் கொடுக்கும்போது வந்து யாருக்கெல்லாம் தளர்வு கொடுக்கும், எங்கெல்லாம் தளர்வுகள் கொடுக்கணும் என்று நான் பார்த்து அறிந்து கொடுத்திருக்க வேண்டும். அது செய்யவில்லை. கோயில்கள் ஏன் தொடர்ந்தீங்க, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதற்காக கோயில்களானாலும் சரி, மசூதிகளானாலும் சரி, சர்ச்சுகளானாலும் சரி, தொடக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? தூணிலும் துரும்பிலும் ஆண்டவன் இருப்பான் என்றெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு என் வீட்டுல நான் வந்து தினம் விளக்கு ஏற்றி நான் வந்து கும்பிடுறேன், நீங்களே அது அதே பண்ணக்கூடாது. அப்போ பல இடங்களில் வந்து பல இப்போ என்டர்டெயின்மெண்ட் அவென்யூஸ் ஆனாலும் சரி, இப்போ வந்து நீங்க வந்து சினிமா ஹால்ஸ் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ண மாட்டீங்களா, ஆனா கோயில திறந்து விட்டீங்க, கோயில் மசூதி எல்லாம் திறந்து விட்டீங்களாமா, இது என்ன நியாயம்? அது அதுக்குனால எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நாம இன்னைக்கு மறந்துடக்கூடாது, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வருகின்ற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 7516 டெத்ஸ் இன்னைக்கு டேட்ல அரசாங்கத்தினுடைய நம்பரை வச்சு பார்க்கும்போது 154 டெஸ்டிங் சென்டர் தான் இன்னைக்கு இருக்குது. நாம முன்னாடி ஒரு வாட்டி பேசணும், 88 டெஸ்டிங் சென்டர் இருந்த சமயத்துல அப்ப நான் கேள்வி எழுப்பினேன், ஏன் 88 டெஸ்டிங் சென்டர் மட்டும்தான் இருக்குது, 302 அக்ரெடிட்டட் டெஸ்டிங் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கும் போது ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக டெஸ்ட் பண்றீங்கன்னு நான் அன்னைக்கு கேள்வி எழுப்பினேன். அதற்கு இன்று வரை பதில் கிடையாது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து யாருக்கு ஒரு பதில் எழுதி அளிக்கிற மாதிரியும் கிடையாது. இன்றைக்கு டேட்ல என்ன எவ்வளவு டெஸ்டிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏலத்தாலும் 48 லட்சம் டெஸ்ட். இது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு 80 லட்சம் டெஸ்ட் எடுக்கலனா தமிழகத்தில் இருக்கின்ற சீரோ ப்ரெவலன்ஸ் ரேட்டு, அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற தொற்றினுடைய அந்த பிரச்சனையை வந்து நமக்கு தெரிய வராது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த நம்பர் கூட, அந்த 80 லட்சங்கிற நம்பர் எப்போ வரும் தெரியுமா? நான் சொன்னேன் டிசம்பர்ல தான் வரும்னு சொன்னேன். ஏறத்தாலும் அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளா இருந்தா கூட சென்னையில ஒரு சீரோ ப்ரெவலன்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க, அதுல வந்து 20% வந்து போயிட்டு என்று ஒரு கணக்கு வெளியாகிறது. அப்ப 20% மக்களுக்கு தொற்று வந்திருந்து போய்விட்டால் அதிலிருந்து என்ன தெரியுது என்றால், 20 லட்சம் மக்கள், 1 கோடி மக்கள் எடுத்து சென்னையில எடுத்துட்டேன்னா 20 லட்சம் மக்கள், அதிலிருந்து அப்போது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் என்பது தமிழகத்தில் பரவலாக சென்னையில் நடந்துள்ளது என்றதுக்கு ஒரு சான்றாகத்தான் இந்த சீரோ ப்ரெவலன்ஸினுடைய வருகிறது. அதே மாதிரி இவர்கள் செய்கின்ற பல அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் கோவிட்ல மட்டும்தான் அரசாங்கத்தோடு பெரிய மாறுபாடு இருக்கிறது. அதெல்லாம் தகர அடிக்க ஆரம்பிச்சாங்க, தகர அடித்து கடைசியில வந்து ஒரு ஆள் வீட்டுல போய் கம்ப்ளீட் டோர்ல எல்லாம் தகர அடித்து அதுல ஒரு பெரிய பிரச்சனையாயி, அதன் பிறகு 2 நாள் முன்னாடிதான் அரசாங்கத்துக்கு புத்தி வருதா, இந்த தகரம் அடிக்க கூடாது, அது வந்து மக்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குதுன்றது 6 மாசம் கேட்டுதான். இப்ப கொரோனா ஆரம்பிச்சு ஏறத்தாலும் 6 மாசம் ஆயிட்டு அந்த அரசாங்கத்துக்கு புரியுது என்றால், அப்ப எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த பழுத்து தெரியாத ஒரு அரசாங்கமா இருக்குன்னு நம்ம இதிலிருந்து அறிய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதே போலதான் மருந்துகள் வந்து, எல்லா மருந்துகளும் மக்களுக்கு தேவையான மருந்துகள் வந்து நிச்சயமாக அது மக்களுக்கு தேவையான அளவில் கிடைக்க வேண்டும். பல மருந்துகளும் இப்ப கருப்பு சந்தை சந்தையில் வருது, கவர்மெண்ட் கிட்ட அடிக்கடி ஸ்டாக் இருக்கு, ஆனால் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பிரச்சனையா இருக்கிறது என்று நான் அறிகிறேன். கவர்மெண்ட் கிட்ட ஸ்டாக் இருக்கின்ற பிரச்சனையே கிடையாது. TNMSC உமானாத் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒரு லாஜிஸ்டிக்கல் பாட்டில் வருது, அது எங்க வருது என்று அரசாங்கம் இன்னும் கண்டறியவில்லை என்பது பெரும் வேதனைக்கு உள்ளதாக்கிறது. அட்லீஸ்ட் இப்ப வந்து நாம வந்து இந்த அளவுக்கு அதாவது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் இருக்கு என்று கண்டறிந்து அட்லீஸ்ட் இனியாவது இந்த டெஸ்டிங் வந்து நாம் பரவலாக்காவிட்டால்
அடுத்த பிரசனைக்கு தான் போவோம். நீங்க தான் சொன்னீங்கல்ல, அது முன்னாடியும் ஏறத்தால 5900 இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தது, இப்பவும் அதே ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கு, 5800-5900 வந்து கொண்டிருக்கிறது. இனி இது அதிகரிக்கத்தானே போகிறது, ஏன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ட்ரெயின்கள் ஓட ஆரம்பிக்கிறது, மெட்ரோ ஓட ஆரம்பிக்கிறது. மெட்ரோ மாதிரி ஒரு சேஃப் இல்லாத ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் வரைக்குமே கிடையாது, ஏர் சர்க்குலேஷனுக்கு வழி இல்லாத ஒரு இடம். அதே வந்து திறக்கிறோமாமா, நான் சினிமா ஹால்ஸ் திறக்க மாட்டோமாமா, இதுல என்ன கடம்பூர் ராஜுவுக்கு இதுல என்ன அக்கறை, ஏன் சினிமா ஹால்ஸ் மட்டும் திறக்க மாட்டேங்கிறான்னு நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் சினிமா ஹால்ஸுக்கு அதுக்கான அதுல செய்ய முடியுன்ற அந்த அளவு இருக்கிறது, தே கேன் டூ இட், அது ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பல இடங்களிலும் ருட்டீன் இம்யூனைசேஷன், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற தொற்று நோய்களை வந்து கண்டறிவது எல்லாம் கம்ப்ளீட்டாக முடங்கி இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போறது, நீங்க சினிமா ஹால்ஸ் அப்படின்னு பேசினதுனால நீங்க நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கீங்க. அதுல முக்கியமான க்வெஸ்சன் வந்து மெட்ரோவையும் நீங்கள் சினிமா ஹாலையும் கம்பேர் பண்ணும்போது, ஒரு சினிமாவுக்கு போகும்போது 2 hours நாம் வந்து ஒரு கண்டிஷன் ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிறதுக்கும் மெட்ரோவில் 10 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு தேவை, அத்தியாவசிய ஒன்றும் இல்லையா? மெட்ரோ இப்போ 100% ஒர்க் பண்ணலான்னு ஒரு லாக்டவுனில் அன்லாக்டவுனில் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அந்தந்த நிறுவனங்கள் ப்ரெஷர் பண்ணுவாங்க வேலைக்கு வாங்கன்னு. அப்போ எந்தெந்த வகையிலெல்லாம் வேலைக்கு அனுப்ப முடியுங்கிற ஒரு வகையை சிந்திச்சு தானே ஆகணும் நாம. இல்ல கொரோனா சொல்லலையே, நான் வந்து 10 minutes மட்டும் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சு கிடந்தீங்கன்னா நான் வந்து வரமாட்டேன், ஆனா நீங்க 2 மணி நேரம் ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்தீங்கன்னா நான் வந்துருவேன் கொரோனா யார்கிட்டயும் சொல்லல. அப்ப அதை கூட நாம வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நாம இருக்கிறோம். இந்த மெட்ரோ இதுல இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அதுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஆன அந்த இப்ப இருக்கின்ற அந்த WHO வழிமுறை இல்லையா, அது வந்து நிச்சயமாக மெட்ரோவில் கடைபிடிக்க முடியாது. இப்ப இருக்கின்ற ஏன்னா கம்ப்ளீட் அந்த கம்பார்ட்மெண்ட்லயே நாம வந்து மறுபடியும் ரீஎன்ஜினியர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது, அது அதற்கு பல செலவுகள் தேவைப்படுகிறது, அது நாம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா சினிமா ஹால்ஸ்ல அது செய்ய முடியும், அது பலரும் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஏன் கடம்பூர் ராஜு இந்த கடம் பிடித்து பிடிக்கிறார் என்றால், அது கடம்பூர் ராஜு கிட்ட தான் கேட்க வேண்டும். அவர் முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, 6 மாசத்துக்கு திறக்க மாட்டோம், 8 மாசத்துக்கு திறக்க மாட்டோம். அவர்கிட்ட கொரோனா வந்து சொல்லிட்டு போச்சு போல தெரியுது, நாங்க வந்து 6 மாசத்துக்கு தமிழ்நாடு இருக்க போறோம், அது மாதிரி நான் போயிட போறோம் சொல்லிட்டு வந்து போயிட்டு தெரியுது. அதே மாதிரி நான் வந்தது இப்ப பல அன்றாட பிரச்சனைகளுக்காக மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு கூட என்னைக்கு நீங்க வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னால போனாலும் காலையில 6 மணியிலிருந்து ஒரு பெரிய ஒரு வரிசையை நின்று கொண்டு இருக்கும். அவர்களுக்கு இன்னைக்கு பஸ் வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக வர முடிகிறது என்று நான் காண்கிறேன். பல இடங்களில் வேலூர்லேருந்து வர்றவங்க 7000-8000 வந்து காரு கொடுத்தெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பல இடத்துல நின்று போயிருக்கிறது, மலேரியா டிவிக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நின்று போயிருக்கிறது. அதே மாதிரி என்ட கார்பரேஷன் இருக்கின்ற என்டமாலஜிஸ்டினுடைய பணியும் கெட்டு போயிருக்கிறது. கொசு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறது, குப்பை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, அப்ப எல்லா ருட்டீன் பிரச்சனைகளும் நின்று போயிட்டு. ஆனால் கொரோனா தடுப்பு என்ற பேரில் மட்டும்தான் ஏதோ பேரளவில் வேலை நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, நிச்சயமாக கொரோனா கட்டுப்படுத்துகின்ற அந்த நோக்கம் சுகாதாரத்துறைக்கும் இல்லை, இந்த கார்பரேஷன் தலைமையில் இருக்கின்ற வேலுமணிக்கும் இல்லை என்றதுதான் ஒரு நிறுவனம் பேசலாம். நம்ம குறித்த விளக்கத்தை அரசு தரப்பிலிருந்தே கேட்கலாம்.